வந்து உலக நாடுகளையே சீனா வேவு பார்க்குது. இந்த மாதிரி ஆப் மூலமா, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமா கொடுக்கக்கூடிய அவங்களுடைய இந்த இன்டர்நெட் ப்ரௌசிங் மூலமா எல்லாம் எடுத்துறாங்க சில டீடைல அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? உலக நாடுகளையே வேவு பார்க்கறது சீனா அப்படின்னு சொல்றது உண்மையா? 5G வரவே கூடாது. அது இப்ப வந்தாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த ஸ்டோரேஜ் இருக்கு. இந்தியா சீனா மோதல் கூட நடக்கும் போது அமெரிக்கா வந்து இந்த ஆப்புகளை தடை செய்த விஷயத்துல இந்தியாவை வரவேற்று பேசியிருக்கிறது. சீனா ஊகான பத்தி ஆஹா ஊகன்னு அவர் பேசின முதல்ல பிப்ரவரி எல்லாம் எடுத்து பாருங்க. சீனா ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரமாதம், அவங்களோட ஒர்க் எல்லாம் பிரமாதம் சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே பல்டி அடிச்சு இந்திய செய்தி சேனல்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க நேபாளத்துல. நேபாளத்துல வந்து இந்திய செய்தி சேனல்கள் முழுவதும் அங்க வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தூர்தர்ஷன் மட்டும் ஒளிபரப்பு மட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? மிக கெடுதலா தான் முடியும் அந்த இந்திய நல்ல உறவுக்கு வழிவகுக்காது. இவங்களால முடிஞ்ச காரியம் அந்த இன்னும் குழப்ப குட்டையில மீன் பிடிக்கிற சமாச்சாரமா இவங்க பண்ணி உட்காந்துருக்காங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம். வணக்கம் மாதேஷ் சார். இந்தியா சீனா இடையே லடாக் பகுதியில் ஏற்பட்ட ஒரு மோதல், அதற்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை, சீனா தற்போது எல்லையிலிருந்து அந்த பகுதியில குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பின்வாங்கி இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இதற்கு பிறகு ராணுவத்திற்கு ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள், அதிரடியான சில உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராணுவ வீரர்கள் பேஸ்புக், அதாவது யூசி ப்ரௌசர், ட்ரூ காலர் போன்றவற்றை தன்னுடைய மொபைல்களில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆப் எல்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க. இந்திய ராணுவத்துக்கு வந்து உத்தரவு போட்டிருக்கு இந்திய அரசு. இதை எப்படி பாக்குறீங்க? எதற்காக இந்த தடையை ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கணும்? அவங்க பேஸ்புக் பயன்படுத்தக்கூடாது, ட்ரூ காலர் பயன்படுத்தக்கூடாது, யூசி ப்ரௌசர், ஏற்கனவே சீன ஆப்புகள் 59 ஆப்புகளை வந்து இங்க வந்து நாம இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு தடை விதித்தது. இப்ப ராணுவ வீரர்களும் அங்க வந்து பேஸ்புக் உள்ளிட்ட ஆப்புகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதனுடைய உண்மையான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? இதுல பேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் சீனாவது கிடையாது, பட் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அவங்க வந்து அதை வந்து நீக்கணும், அவங்க டெலிட் பண்ணணும், அவங்க பயன்படுத்த கூடாதுன்னு தடை விதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் இந்திய அரசு தள்ளப்படுகிறது சார்? இது சரியான முடிவு தான், இதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி போவோம். கார்கில் யுத்தம் நடந்தது. அந்த கார்கில் யுத்தத்தின் போது பர்கா தத் அப்படிங்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து லைவ் கவரேஜ் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணினது என்னன்னா இரிடியம் சேட்டலைட் ஃபோன். அதை வச்சுட்டு இதோ இங்கே இருக்கோம், அங்கே இருக்கோம், அதோ நாம் வெற்றி பெறுகின்றோம், இதோ டைகர் ஹில் கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அது வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அது வந்து ஒரு ஜேர்னலிசத்துல ரொம்ப தைரியமான பெண்மணி அதை அங்க கவர் பண்ணாங்கன்னா ரைட். ஆனால் அங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ரூப் எங்க இருக்கு, எங்கேருந்து எங்க போறது, டைகர் கில்லு போறோம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த பாகிஸ்தானிஸ் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்முடைய வீரர்கள் 3 பேர் இறந்து போனாங்க. அவங்க நல்ல விதமாக வந்துட்டாங்க. அதை வந்து பேசும் பொழுது அப்ப இருக்கிற ஜெனரல் விபி மாலிக்ங்கிறவர் அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அந்த அம்மா செஞ்ச காரியம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க், பட் நீங்க இப்படி இந்த சேட்டலைட் போன்லாம் யூஸ் பண்ணிருக்கூடாது, ஏன்னா நாம எங்க இருந்திருக்கோம் எங்க இருக்கோங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க, அதெல்லாம் இனிமே எதிர்காலத்துல தவிருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்ப வந்து நமக்கும் சீனாக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்கு, கைகலப்பு வந்தது, இப்ப ஒரு கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினா அதுல இருக்கக்கூடிய சில சிக்னல்ஸ் வச்சுட்டு அவங்க தே கேன் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நாம எங்க இருக்கோம் எங்க, இப்ப டு பி ஃபிராங்க் வித் யூ, ஏப்ரல்லயே போன வருஷத்துலயே கூட நம்ம ஏரியால வந்துட்டுதான் சில பேர் பத்திரிகை எல்லாம் சொல்றாங்க. அதுல சில அங்க இருக்கக்கூடியவர்கள் எங்களோட குதிரைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அதை கண்டுக்கவே இல்லை. அதனால அப்புறம் ஏப்ரல்லயே அவங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம சரியா கவனிக்கவே இல்லை. இப்ப இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை வச்சு நாம ஏதாவது வீட்டுக்கு இப்ப மெசேஜ் அனுப்புறோம் அல்ல வேற யாருக்கோ செய்யறோம்னா அந்த சிக்னல்ஸை வச்சுட்டு வேற யார் அப்படிங்கறது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த மாதிரி நேரத்துல டு பி ஆன் தி சேஃப் சைட், இப்ப சத்திக்கு அங்க இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா இன்னும் அந்த கோல்டு வார் கண்டிஷன் முடிவடையல. ஆகவே இந்த நிலை தொடர வேண்டும் என்பதுதான் அவங்க நமது அரசாங்கம் எடுத்த முடிவு. பர்ஃபெக்ட்லி ரைட்.
சீனாவோட ஆப் மட்டும் இல்ல சார், பல நாடுகள் இப்ப வந்து பேஸ்புக் வேற ஒரு நாட்டினுடைய ஆப் நமக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்கா போன்றவற்றின் ஆப் எல்லாம் நம்ம தடை பண்ண சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குது ட்ரூ காலர் போன்றவற்றையும் நீங்க சொல்றாங்கன்னா, நம்ம உலக நாடுகள் எல்லா விதத்திலுமே நாம வந்து எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக மொத்த எல்லா ஆப்பையும் டெலிட் பண்ண சொல்றாங்களோ? ஆமா சார், அது நான் நம்ம எல்லாருக்கும் இல்லையே, அது அந்த 59ங்கிறது நம்ம சைனீஸ் ஆப்ப இந்தியா முழுக்கல வாடான்னு சொல்லிட்டாங்க. அது சைனீஸ் ஆப் வந்து ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறது, ராணுவத்தினர் சொல்லியிருக்கிறது, பேஸ்புக் கூட டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப பேஸ்புக்னு பாத்தீங்கன்னா நம்ம அது ஒண்ணு சீன நாட்டு நிறுவனங்கள் கிடையாது இல்ல. இல்ல இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த சேட்டலைட் பண்ண இரிடியம் சேட்டலைட் போன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது யாரோடது? நம்ம இந்தியாவோடதுதான். ஆனா அந்த சிக்னல்ஸ் வச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. சோ இப்ப நீங்க அந்த அந்த இடத்துல அந்த வார் ஏரியான்னு இருக்கிற இடத்துல நீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மத்த ட்விட்டர் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஏதோ ஒண்ணு நீங்க அமைக்கினா இன்னொன்னு ஏதோ சுவராயிட்டே இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு there are lot of people who can trace where we are and what we are doing. அதனால நம்ம அரசாங்கம் எடுத்து இது வந்து ஒரு தேச நன்மை கருதி தான் அரசாங்கம் முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஒழிய அது செய்ய வேண்டியது நான் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் தெர் இஸ் நோ க்வெஸ்சன் அபவுட் இட். அது வந்து தப்புன்னு யாரும் சொல்லவே முடியாது. இட் இஸ் அ ரைட் டெசிஷன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் தி நம்முடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கு. இதுல வந்து உலக நாடுகளையே சீனா வேவு பார்க்குது. இந்த மாதிரி ஆப் மூலமா, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமா கொடுக்கக்கூடிய அவங்களுடைய இந்த இன்டர்நெட் ப்ரௌசிங் மூலமா எல்லாம் எடுத்துடுறாங்க சில டீடைல அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? உலக நாடுகளையே வேவு பார்க்கறது சீனா அப்படின்னு சொல்றது உண்மையா? இது நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு சீனா மேல, எஸ்பெஷலி இந்த 5G ஹவாய் அப்படிங்கிற அந்த அந்த கம்பெனி இருக்க அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணினா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அந்த சீனாக்கு அப்படின்னு இருக்கு. அதனால்தான் அமெரிக்கா அதை உள்ள விட மாட்டேங்கிறான், இங்கே நீங்க வராதிங்கிறான். ஆனால் இந்த 5G இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி வேர்ல்டு அது வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த ட்ரையல் ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் அப்படிலாம் இருக்கு. இந்தியாவில் கூட அதை வேண்டான்னு சொல்லலை, இன்னும் அதை பற்றி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. அதாவது இப்போ நாம வேண்டான்னு சொல்ல நம்ம வி ஆர் டிஸ்கஸிங் இது வேணுமா, அது வரணுங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம், கொள்கை முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் இன்னும் அதை ஃபுல் ஃப்ளெஜாக இங்கே கொண்டு வரலை. ஆகவே ஆனால் அது அமெரிக்கா இப்போ எஸ்பெஷலி இப்போ என்ன சொல்கிறான், நோ நோ நோ, அவங்களுக்கு அந்த சாட் அந்த 5G வரவே கூடாது, அது இங்கே வந்தாங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸையும் அவன் தெரிஞ்சு வச்சுருவான், அந்த ஸ்டோரேஜ் இருக்கு, அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து அவனுடைய கவலை, அமெரிக்காவோட கவலை அது. அதே சமயத்துல உண்டா இல்லையாங்கிறது அமெரிக்கா வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க. அவங்க சீனாவை பல நாடுகள் தனிமைப்படுத்தணும்ன்ற வேலையை வந்து அமெரிக்கா தலைமை தாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் இந்த இந்தியா சீனா மோதல் கூட நடக்கும் போது அமெரிக்கா வந்து இந்த ஆப்புகளை தடை செய்த விஷயத்துல இந்தியாவை வரவேற்று பேசி இருக்கிறது, அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, இந்த 5G நீங்க சொல்றதை வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் மாமல்லபுரத்துக்கு வரும்போது கூட இதை பத்தி பேசுவாரு நம்முடைய பிரதமர், இதை பத்தி கூட பேசுவார் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. இந்தியாவுக்கு அதை கொண்டு வருவதற்கான முயற்சி ஏற்படுத்துவாங்க, இல்லைன்னா சீனாவே அதை இந்தியாவுக்கு கூட இது பண்றதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக பாப்பாங்க அப்படின்னு நம்ம அப்ப செய்தி வழியா நம்ம கேட்டது தானே சார், இதெல்லாம் விவாதம் பண்ணிருக்கோமே நாமளே. இல்ல நான் சொல்லவே இல்லையா, அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இன்னைக்கும் கூட 5G வேண்டாம்லாம் ஒன்னும் சொல்லல சார், 5G வேண்டாம் என்று இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கல. இப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் இருக்கு, டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஆகவே அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இரண்டாவதாக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பல நாடுகளை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்போ சீனாவோட தனிமைப்படுத்தினோம் அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும்னு தெரியாது. பிகாஸ் இன்னைக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்தந்த நாடுகளுடைய பொருளாதாரம் தள்ளாடிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்கா சொல்ற அவ்வளோத்தையும் இப்போ ஆஸ்திரேலியா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பல ஏற்றுமதிகள்லாம் நம்ம சீனாக்கு இப்போ வரக்கூடாதுன்னு சீனா வந்து கவுண்டர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பார்லி வேண்டாங்கிறான், மீட்டு வேண்டாங்கிறான், அப்புறம் எங்கள் நாட்டிலேருந்து படிக்கிறதுக்கு அவங்க ஊர் நாட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி எங்களுடைய டூரிஸ்டாக அங்கே வரமாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்ச வெரி ஹியூஜ் மணி ஸ்பின்னிங் பிஸ்னஸ் ஃபார் ஆஸ்திரேலியா, அவங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸை கொடுக்கறது. இருந்தாலும் வேண்டான்னு சொல்லுங்க. பட் ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட அந்த பிரைம்
மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அவங்க பண்றதெல்லாம் சில எல்லாம் தப்புன்னு குரல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அமெரிக்கா வந்து கடுமையா வந்து நட்சல் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு ஜெயிக்கணும் சார், அவருக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு வேணும். அது என்னன்னா தேசியம், நாம இங்க பேசுற மாதிரி அமெரிக்க தேசியம் அவர் பேசிட்டு இருக்கார். அப்ப இந்த அமெரிக்காவை காப்பாத்துறதுக்காக அமெரிக்காவை பாதுகாக்க நாமாவே இருக்க வேண்டும், நம்மள சுயசார்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பி அமெரிக்கன் பை அமெரிக்கன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன அமெரிக்கன் அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன இந்த சீனா வூஹான பத்தி ஆஹா ஊஹுன்னு அவர் பேசினார். முதல்ல பிப்ரவரி எல்லாம் எடுத்து பாருங்க, சீனா ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரமாதம், அவங்களோட ஒர்க் எல்லாம் பிரமாதம் சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சு சீனாவை கண்ணாப்பண்ணு திட்டிட்டு இருக்காரு அவர். ஆகவே ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து எடுத்த கையில் எடுத்த இந்த ஆயுதம் என்பது இன்னைக்கு இந்த சீன எதிர்ப்பு, அதை வச்சு ஜெயிச்சுலான்னு பாக்குறாரு. பட் ஐ டோன்ட் திங்க் அது அவர் கை கொடுக்கும்னு நான் தோணலை சார். அதனால சீன எதிர்ப்பு ஒண்டியே வச்சுட்டு அவருக்கு ஜெயிச்சிருவாருங்கன்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி எல்லா நாடும் முன்னாடி இருந்த அமெரிக்காவோட கண்ட்ரோல் ஓவர் ஆல் கண்ட்ரீஸ் தட் வாஸ் டிஃபரண்ட். பட் இன்னைக்கு எல்லா நாடுகளையும் அவரால் பண்ண, ஏன்னா ஏற்கனவே ஒருத்தருமான G20 G7 எல்லாத்திலையும் ஒன்னுக்கு ஒன்று முன்னாடியே பேசி பேசி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஜெர்மனி பிரான்ஸ் இவங்களுக்குலாம் ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டி பிடிக்கல. அதனால அவர் சொல்றது எல்லாரும் கேட்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட் ஹீ இஸ் ட்ரைங். ஏன் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த சீனை எதிர்ப்பை ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். சீன விஷயத்துல வந்து சீனாவை எதிர்ப்பதன் மூலமா ட்ரம்ப் வெற்றி பெறணும்னு ஒரு ட்ரம்ப் கார்டு அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மக்கள் அதையே வந்து வச்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இல்ல, அதாவது அல்டிமேட்லி இது வெறும் அவருக்கு அந்த ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி அது சௌரியமா இருக்குமானு எனக்கு தெரியல இப்ப. இப்ப ஆனால் ஒரு என்னன்னா இன்னைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பிடன் அவரை பத்தி ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவர் ஒரு இன்ஸ்டேபிள் கேரக்டர், அவர் வந்து ஒன்னும் அக்ரெசிவான மனுஷன் கிடையாது. அதே சமயத்துல ட்ரம்ப் திடமான முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து போக போதான் தெரியும். இன்னும் இப்பெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு, இப்ப ஒரு இடத்துலயும் அந்தந்த ட்ரையல் ஓட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வி வில் வெயிட் அண்ட் சீ அது எப்படி போகணும். இன்னொரு நிறைய இந்த நேரத்துல நம்ம அமெரிக்க அரசியல் குழப்பத்தையும் பேசி ஆகணும். நேற்றைக்கு ஒரே நாள்ல 60,000 கொரோனா தொற்று வந்திருக்குது. அந்த பிரச்சனையை அவங்க நிறைய பேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2,000-3,000 இருந்தது, இன்னைக்கு 60,000 அளவுக்கு கொரோனா தொற்று வர்ற அளவுக்கு விட்டுட்டாரு ட்ரம்ப் அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்திருக்கு. ஆனா ட்ரம்ப் முழுவதுமாக அமெரிக்கா வந்து சீனாவை இந்த திட்டமிட்டு அவங்களை கார்னர் பண்ண வேண்டிய சீனாவை அவங்க வந்து எல்லா விஷயத்திலும் அவங்களை குற்றவாளியா பாக்கணும்னு நினைக்கிறத எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல சார், ரெண்டு விஷயம். முன்னாடி இந்த கொரோனா பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட் வார் ரெண்டு பேருக்கும் ஓடிட்டு இருக்கு, அமெரிக்காக்கும் சீனாக்கும் ஓடிட்டு இருக்கு. நிறைய எங்கள்கிட்ட நிறைய நீ வந்து டம்ப் பண்ணிடுற, எக்கச்சக்கமா எக்ஸ்போர்ட் பண்ணிடுற, எங்களுக்கு எங்கள்கிட்ட வாங்குறது குறவு, எங்கள்கிட்ட இருந்து நீ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நீ அதிகமா வாங்கு அப்படின்னு எல்லாம் ரொம்ப கேட்டாரு. அவங்க சீனாக்காரங்க செய்யறேன்னு சொன்னாங்களே ஒழிய ஒன்னும் வாங்குறதா இல்லை. ஆகவே அது அவருக்கு பெரிய கோபம், ட்ரேட் டெபிசிட் நம்ம சீனாவோட ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கடுமையான கோபங்கள் சீனா மேல இருக்கு. அதனாலதான் நிறைய டாரிஃப் அந்த வரி எல்லாம் ஏத்தி விட்டார் அவர். அது பிஃபோர் கொரோனா. ரெண்டாவது கொரோனாக்கு அப்புறம் அது அவரை ரொம்ப சௌஜன்யமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டு பேருக்கு நல்லுறவு வரும்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இந்த அது மாதிரி வரல. அந்த கொரோனாவை யூஸ் பண்றாரு. இப்ப கொரோனா யூஸ் பண்ணி சீனா தான் காரணம், வுஹான்ல வந்தது சீனா. அது வந்து ஒரு ரோக்கு, அவருடைய செக்ரட்டரி சொல்றாரு, அந்த ஃபாரின் செக்ரட்டரி, இட்ஸ் அ ரோக் கண்ட்ரிங்கிறார் அவர். அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம். நீங்க சொன்னது கரெக்டு தான், இந்த எக்கச்சக்கமா அந்த இடத்துல பரவிட்டே இருக்கு அந்த கொரோனா ப்ராப்ளம். அதுல என்ன சொன்னா, ஒரு தடவை பேசுறாரு அவர், யாரு டெஸ்டும் பண்ண வேணா ஒண்ணும் பண்ணா நம்ம ஜம்முனு எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அடுத்தது இல்ல இல்ல இப்ப ரொம்ப அதிகமாயிடுது, எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போட்டுங்க, இதுக்கெல்லாம் காரணம் சீனா தானே மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அதனால அவர் வந்து எத்தனை பித்தம் தெரியும் எப்படியா ஜெயிக்கணும், அதுக்கு சீனாவை ஒரு மிகப்பெரிய கருவியா யூஸ் பண்ணணும்னு அவர் பாக்குறாரு அவர். அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் பார்ப்போம். உலகின் பல நாடுகள் சீனாவை எதிர்க்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. இப்ப எந்தெந்த நாடுகள் சீனாவின் பக்கம் நீங்க நிக்கிறதா பாக்குறீங்க? இதனுடைய நீட்சியா இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். நேபாளம் பாருங்க, இந்திய எல்லைகளை தன்னுடைய எல்லைகளாவே சேர்த்துக்கினாங்க, மேப்ல கொண்டு வந்துட்டாங்க, அப்படியெல்லாம் சிக்கல் இருந்தது. நேபாளம் நேற்றைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க,
இந்திய செய்தி சேனல்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க நேபாளத்துல. நேபாளத்துல வந்து இந்திய செய்தி சேனல்கள் முழுவதும் அங்க வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தூர்தர்ஷன் மட்டும் ஒளிபரப்பு மட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், இந்தியா நேபாளம் இடையே என்ன நடந்துட்டு இருக்குது? சார் நான் முதல் கேள்வி சொல்லிடுறேன், எவ்வளவு பேர் சீனாவோட இருக்காங்க, எவ்வளவு பேர் அமெரிக்காவோட இருக்காங்கன்னு இப்ப சமீபத்துல அது வெட்ட ஒழிச்சும் தெரிஞ்சு போச்சு. ஓப்பரா இந்தியா வந்து சீனாக்கு எதிர்ப்பாக யுனைடெட் நேஷன்ஸ்ல ஆக்ட் பண்ணல. அதாவது அவங்க வந்து இன்டைரக்டா அவங்க பேரை கூட சொல்லாம தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொரோனா பிரச்சனை வருகின்றது, அதற்கு சில காரணங்கள், அது சில நாடுகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஸ்பெசிஃபிக்கா சீனாவை பத்தி சொல்ல ஏன்னா நாம வந்து இன்னும் அவங்கள எதிர்க்கிறோங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்க தேர் கேர்ஃபுல்லி பிளேயிங் த கார்ட்ஸ். அதே சமயத்தில் யூஎஸ்ஏக்கு ஒரு 20-27 நாடுகள் இன்னும் சப்போர்ட் பண்றாங்க, ஆஸ்திரேலியா அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அது மாதிரி சில கண்ட்ரிலாம். பட் இப்ப சீனாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 57 நாடுகளுக்கு சப்போர்ட் பண்றது இருக்கு. சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகள், பாகிஸ்தான் அஃப்கோர்ஸ், இப்ப பங்களா, ஈவன் பங்களாதேஷ், நேபாள், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க இருக்கக்கூடிய சில நாடுகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஹையர் சப்போர்ட் பேஸ் இருக்கு. இவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கும் ஏதோ இருக்கு. அதனால நம்ம வந்து அதை ஏன்னா இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இருக்கு, அந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆன மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் சீனாவை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இப்ப வி வில் கம் டு நேபாள். சார் நேபாளில் இன்னைக்கு ஏன் அதை தூர்தர்ஷனை தவிர மற்ற டெலிவிஷன் சேனல்ஸ் அப்படி அதெல்லாம் நிறுத்திவிட்டாங்கன்னா இது இங்கே வந்து ஓவர் டூ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். அது நமக்குள்ள நல்ல உறவு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கும் பக்கத்தாவில் இருக்கக்கூடிய நேபாளுக்கும் நல்ல உறவு இருக்கு. இப்போ அடிப்படையில் என்ன காரணம், அங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த மேப் ஒன்று இருக்கு. அதாவது 1816 பிரிட்டிஷ் இந்தியா அந்த பிரிட்டிஷ் இந்தியாங்கிற மாதிரி அந்த இடம் வந்தது நேபாளுக்கு. இல்லை இது வந்து பிரிட்டிஷ் இந்தியா, அது பிரிட்டனுக்கு சொந்தமானதுன்னு சுகாலி ஒப்பந்தம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை பெற்று 1950களிலேயே நேபாள் சொன்னாங்க நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, அந்த காலாபானி ரிவர் இருக்கு அது லிபு லேக் பாஸ், லிபியா துரா அந்த மலைகள் இதெல்லாம் எங்க சைடு தான், தயவுசெய்து நாம பேசி சரி பண்ணுவோன்னு. நம்ம இந்தியாவை நீங்க குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்னன்னா அதை வந்து பண்ணிடலாம் பண்ணிடலாம். இப்ப இப்படி எல்லை பிரச்சனைகள் இருக்கும்பொழுது கூட அந்த லிபு லேக் பாஸ் வழியாக நாம வந்து இதுக்கு போயிட்டு இருக்கோம், எங்க கைலாஷ் மானசரோவருக்கு போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவங்க ஒன்றும் தடையும் சொல்ல ஒன்றும் பண்ணல, நம்மளை விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது அதை வந்து நாம் வந்து சரியாக பண்ணிக்கணும், அவங்களோட உட்காந்து பேசணும். அவங்க என்ன கேட்டாங்க, தயவுசெய்து எங்களோட வாங்க பேசுங்க, இந்த எல்லை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்கள வந்து லட்சுமி பண்ண சும்மா ஏதோ சார் கண்ட்ரிஸ்லாம் கூப்பிட்டு உள்ள வாங்க நம்ம பேசுவோம், நான் முதல்ல அங்கே தான் வரேன், ஃபர்ஸ்ட் ஐ எம் கம்மிங் டு நேபாள் ஒன்று அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்னால் அதெல்லாம் எக்ஸலண்ட் ஒர்க்கு, நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு. ஆனால் அந்த அந்த மேப் பிரச்சனை வந்து பாருங்க, அதை பத்தி எதாவது நான் பேசணும், ஒண்ணுமே பேசவில்லை. ஏன்னா என்ன சின்ன நாடு தானே, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு 1950 இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சமீபத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமீபத்துல இந்த ஆர்டிகல் 370 எல்லாம் போட்ட பிறகு அந்த புதுசா நாம ஒரு மேப்பு போடுறோம். அந்த மேப்ல நான் சொன்ன மாதிரி இந்த லிபியா துறா, லிபு லேக் பாஸ், காலாபானி ரிவர் இதெல்லாம் எங்களுக்கு சொந்தங்கிற மாதிரி நாம போட்டுட்டோம். அது வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பை அங்கே ஏற்படுத்தியது. நேபாள 2019 ரொம்ப பெரிய கோபம் ஏற்படுத்தினது அந்த அந்த இடத்துல. அதனால என்னுடைய கேள்வி, நேபாளம் ஒரு குட்டி நாடு, அவங்களுடைய பொருளாதாரமே இந்தியாவை நம்பிதான் இருக்குது, அந்த மக்கள் முழுமையா இந்தியாவை நம்பிதான் பொருளாதாரத்தை வளர்த்து எடுத்திருக்காங்க, இங்கதான் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்? சமீப காலமாவே இந்தியாவுக்கு எதிராக நேபாளம் நடந்துட்டு இருக்கு சார் பல விஷயங்கள்ல. கொரோனாவே இந்தியாவில்தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சீனாவின் பேச்சு கேட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குன்னு பலர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க இந்தியாவும் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கணும் இந்த டைம்ல, அது அவங்க பல முறை கூப்பிடும்போது நம்ம தவிர்த்தது தப்புன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது இப்ப வந்து இந்த கொரோனா பிரச்சனைக்கு வரதுக்கு முன்னாடி நான் பேசுறேன் சார்.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் மாதேஷ், கொரோனா பிரச்சனைக்கு முன்னாடியே நாம வந்து அங்கே அவங்க கூப்பிடுறாங்க, தயவுசெய்து இந்த பிரச்சனை நீங்கள் மாதிரி புதுசாக இந்த இடங்கள்லாம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து வாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் யாருமே போகல. எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியிலேருந்து வாங்க அது போகிறோம், அதுக்காக பிரைம் மினிஸ்டர் டு பிரைம் மினிஸ்டர் சம்மிட்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நாம் அதை கண்டுக்கவே இல்லை, என்ன ஸ்மால் கண்ட்ரி தானேன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். 2000 நீங்கள் இப்போ டிவி எல்லாம் நிறுத்தினாங்கன்னு சொன்னால் அப்படி தான் பண்ணுவாங்க சார். 2015 என்ன ஆச்சு தெரியுமா, அந்த எர்த்குவேக் வந்தது, ஒரு செகண்டே அங்க என்ன நடக்கிறது, இந்தியா இல்லைன்னா நாம என்ன ஆயிருக்கும், நாங்க தானே ஹெல்ப் பண்றோம், இந்தியா தானே ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முதல்ல அவங்க உள்நாட்டு அரசியல நிறைய பிரச்சனை இருக்கு சார். அவருடைய பிரசாத்லியோடைய ஊடகங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட அங்க போய் நின்று நீங்க என்ன என்ன பண்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அதை பண்றீங்களா, இதை பண்ணலாம் கேட்டோம்னா அப்ப ரொம்ப கடுப்பாய் போகடா எல்லாரும் வெளியில துரத்தி விட்டாங்க. உண்டா இல்லையா இது? இது இந்த நம்ம டிவி எல்லாருமே இந்த ரொம்ப ஓவர் டூ பண்றது ரொம்ப அதிகம், அவங்களாம் எல்லாரையும் போய் போங்கடா துரத்தி விட்டாங்க. அதே மாதிரி இப்ப இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இந்த மேப் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அப்ப அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க? இப்ப கேட்டது என்னன்னா பிஃபோர் திஸ் ப்ராப்ளம் அரோஸ், அப்ப அவங்க அந்த பார்லிமெண்ட்ல அந்த மேப்பை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம கொரோனா வந்துடுது, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பேச நேரடியாக பேச முடியாது, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த அஃபிஷியல்ஸும் நம்ம அஃபிஷியல்ஸும் எங்க நாட்டு அஃபிஷியலும் பேசட்டும், அதுக்கு ஒரு தீர்வு காணோம்னா நாம அவங்கள இக்னோர் பண்ணிட்டே இருந்தோம். அது இத்தனோட குட்டி நாடு தான், அதுக்கு நீ அதோட நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கலன்னா அதனால நிறைய பிரச்சனை வரும். இன்னைக்கு ஸ்ரீலங்கா யாரோட இருக்கான் நீங்க இப்ப கேட்டீங்களே, அவன் சீனாவோட தான் இருக்கான். நாம 1000 ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் மிகப்பெரிய அளவு வரைக்கும் என்ன ஹெல்ப் பண்றது சீனாங்கிறான். அதனால சின்ன நாடு குட்டி நாடு எல்லாம் பேசுறேன், பங்களாதேஷோட நம்மளுக்கு நல்ல உறவு இருக்கு. ஆனாலும் கூட இந்த சமயத்துல பங்களாதேஷ் இஸ் சைடிங் வித் சைனா. சோ நீங்க சின்ன நாடுன்னு தயவுசெய்து யாரையும் எடை போடாதீங்க, அதனால அவங்களுக்கு உரிய மரியாதை, தட் இஸ் சாவரன் கண்ட்ரி, இண்டிபெண்டன்ட் சாவரன் கண்ட்ரி. நம்ம செய்தி சேனல் மேல தடை விதிக்க என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன், பிரதான காரணம் என்ன? இதான் சார், இப்ப இந்த இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னா அது அரசாங்க ரீதியா அதை தீர்த்துக்கிட்டோம்னா விட்டுறணும் அந்த டிவி எல்லாம் பிரைவேட் சேனல்ஸ் எல்லாம். இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற அபிஷியல்ஸ், அங்க இருக்கிற எக்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறது, அவங்க எல்லாம் ரொம்ப திக்கி திணறி பேசுறது, அப்புறம் வந்து அந்த எம்பியை கூப்பிட்டு வச்சு ஒரே பயங்கரமா சத்தம் போடுறது, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அது அப்ப இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணின உடனே அவங்களும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னடா அது 2015 உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு எங்க நாட்டுல நாங்க இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேவலம் பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னா இப்பவும் வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மேப்பை போட்ட பிறகு கூட நீங்க நாம பேசி தீர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க, அதை நம்ம ராஜ்ய ரீதியில தீர்க்கணும். அந்த சமயத்துல இதை வந்து ஃபிஷிங் இந்த ட்ரபிள் வாட்டர்ங்கிற மாதிரி இந்த டெலிவிஷன் பிரைவேட் சேனல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது தப்பான சமாச்சாரம், அது மிக கெடுதலாக தான் முடியும். அந்த இந்திய நல்ல உறவுக்கு வழிவகுக்காது. இவங்களால முடிஞ்ச காரியம் அண்ணன் இன்னும் குழம்பின குட்டையில் மீன் பிடிக்கிற சமாச்சாரமாக இவங்க பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் தான் இன்னும் பெரிய தேசத்துக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு தே ஆர் டூயிங் ஹார்ம் டு த கண்ட்ரி. அதனால அவங்க அப்படிதான் எடுப்பாங்க முடிவு. தேர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். எஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்விகள், 3-2 பாகமா நான் பிரிச்சு கேட்டிருந்தேன். அதாவது சீன எல்லையில் நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு
ஆப்புகளை வந்து இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடாது, சீனா ஆப்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட ஆப்புகளை வந்து ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதற்கும் நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதே போல நேபாளம் இந்திய பிரச்சனை என்னவா இருக்குது, இந்திய செய்தி சேனல்களுக்கு ஏன் வந்து தடை விதித்தாங்க நேபாளம்னு நான் கேட்டிருந்தேன், அதற்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார். நன்றி சார்.